ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஏ டு யூ இன்னைக்கு வீடியோவில் டக்குன்னு ஒரு முட்டை குருமா செய்ய போகிறோம் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க தேவையில்லை மசாலா பொடியும் நிறைய மசாலா பொடி போட தேவையில்லை ஒரே ஒரு மசாலா பொடி தான் போட போகிறோம் இதுக்காக நான் ஒரு பேன் காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதோ நாலு கிராம்பு போட்டுக்கோங்க கிராம்பு மட்டும்தான் இதுக்கு போட போகிறோம் இது ஒரு அட்டை கசமான ஃப்ளேவரை நம்ம குருமாவுக்கு தரும் கிராமம் புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெயில் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையில் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம சேர்த்த போகிற ஒரே ஒரு மசாலா பொடி என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு வேணுங்கிற காரம் மற்ற எல்லா மசாலாவும் இந்த ஒரு பவுடர்லையே இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே இதுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் தரும் இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் இப்போ நல்லா தலை தலைன்னு கொதிக்குது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ தேங்காய் அரைச்சி ஊத்துறதுக்கு பதிலாக நம்ம ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் இதை வந்து அப்படியே விட்டு வேக வைக்க வேண்டாம் இதை நல்லா குருமா கூட கலந்து விட்டுறங்க தேங்காய் ஊற்றுன மாதிரியே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த முட்டையோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது பருன்னு தேங்காய் அரைச்சி விட்ட மாதிரியே நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா கொதிச்சு முட்டையோட பச்சை வாசனை போகட்டும் கலந்து விட்ட முட்டை பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம முழுசாக ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இன்னும் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு முட்டை நல்லா வேகிற அளவுக்கு விட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா ரெண்டு முட்டையும் வெந்திருச்சு அப்படி வேகலைன்னா திருப்பி கூட போட்டு வேக வைங்க பாருங்க எவ்வளோ அழகாக சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே எந்த மசாலாவும் அரைக்காமல் டக்குன்னு ஒரு முட்டை குருமா ரெடி பண்ணிட்டோம் அவசரமாக டைம் இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்யலாம் இது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டைம் இருந்தாலும் கூட நம்ம கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஏடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ